தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மேம்பாலம் இறக்கம் நீடாமங்கலம் மெயின் சாலை சேர்ந்த உச்சாணி என்கிற விமல் வீட்டின் அருகே உள்ள ஓட்டல் முன்பு கரும்பு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த ஆறு பேர் கொண்ட மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாச்சியார் கோவில் காவல்துறையினர் மற்றும் திருவிடை மருதூர் கும்பகோணம் டிஎஸ்பிகள் பிரேதத்தை கைப்பற்றி கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர் கொலை செய்யப்பட்ட உச்சாடு என்கிற பிமல் மீது கும்பகோணம் திருவிடை ஆகிய பகுதிகளில் உள்ள காவலியத்தில் திருட்டு மற்றும் கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது கொலை செய்த மர்ம கும்பலை தனிப்படையமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது